அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் எந்த விஷயம் செய்யணும் எந்த விஷயம் செய்யக்கூடாது என்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இப்போ அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. பூஜை அறையில் பிளாஸ்டிக் பூ யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பூஜை அறையிலே அப்படியே இந்த லைட் செட்டிங் மாட்டி கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க பூஜை அறையை, அந்த மாதிரி வச்சுருக்கவே கூடாதுங்க. ஒரு சிலர் பார்த்தா எங்கள் வீட்டில் பூஜை அறையெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து செல்ஃபில் தான் ஸ்க்ரீன் முன்னாடி மாட்டி தான் இருக்குது எங்களுது, நாங்கள் அப்படித்தான் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லதாங்க, இருந்தாலும் வந்து கலர் செட்டிங்கெல்லாம் போட்டு பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி பூ பார்த்திங்கன்னா டெய்லியும் வாங்கி போட்டு தான் சாமி கும்பிடணும். இப்போ நம்ம வாங்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டிலையே பூ இருந்தாலும் கட்டி போடணும், ஆனால் டெய்லி வந்து பூ நம்ம வாங்கித்தான் போடணும், கட்டி போடணும். வச்சுருந்த அந்த பூவையும் மாற்றி மாற்றி சாமிக்கு வைக்கக்கூடாதுங்க, போடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணுறது, நெய்வேத்தியம் வந்து ஒரு சிலர் பேப்பர் போட்டு பண்ணுவாங்க, இல்லைனா வெறும் தரையில் வைப்பாங்க, அப்படியெல்லாம் நெய்வேத்தியம் செய்யவே கூடாது. ஒன்றா வந்து ஒரு இலை எடுத்துக்கிட்டு வந்து அந்த இலையில வச்சு தான் நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி பூஜை அறையை எப்பொழுதும் சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணுங்க. அப்புறம் இப்போ பூஜை அறையில் மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு எதுவும் வைக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை அறையில் எப்பொழுதும் கிழக்கு பார்த்து இருக்கணும், இல்லைன்னா வடக்கு பார்த்து நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கணுங்க சாமி ஃபோட்டோவில். அதே மாதிரி விளக்கு ஏற்றும்போது பார்த்திங்கனாலும் கிழக்கு பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து ஏற்றணும். சாமி கும்பிட்றது அதே மாதிரி அப்படி தான், கிழக்கு பார்த்து தான் கும்பிடணும், வடக்கு பார்த்து கும்பிடணும். அதே மாதிரி ஒரு சிலர் கீழே உட்காந்துக்கிட்டு கும்பிடுவாங்க, அந்த மாதிரி வெறும் நிலத்தில் உட்காந்து கும்பிடக்கூடாதுங்க. பூஜை அறையில் அதாவது சாமி கும்பிட்றதுக்குன்னே ஒரு சின்ன பாய் மாதிரி இருக்குங்க, அதை விரித்து போட்டு அதில் உட்காந்து சாமிக்கு பூஜை பண்ணலாம் கும்பிடலாங்க, இது வந்து ரொம்ப நல்லது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வந்துட்டு அப்போதே சாமி கும்பிட்டுருக்கும்போது செல்ஃபோன் பேசிக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே சாமி கும்பிடுவாங்க, அப்படியெல்லாம் கும்பிடவே கூடாதுங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நாம் பூஜை அறையின் சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டோம்னா நம்ம எண்ணம் முழுக்க நம்ம மனசு முழுக்க அந்த சாமி கும்பிட்றதுல தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல சக்தி ஆற்றலையும் அந்த சாமி கொடுக்கும். நாம் வந்து அப்போ தான் ஃபோன் பேசிக்கிட்டு கும்பிட்டுருந்தோம்னா நம்மளுடைய சக்திகள் எதுவுமே பலப்படாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோமம் பண்ணும்போது ஹோமம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இரும்பு இதில் பண்ணவே கூடாது. ஹோமம் பண்ணுனா அந்த மண் வச்சு இல்லைன்னா செங்கல் வச்சு தான் பண்ணணும், அதே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமி புத்தகங்களை பூஜை அறையில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர். எப்பொழுதுமே சாமி பூஜை பண்ணுறப்பவே வந்து மந்திரங்கள் சொல்லி சாமி பாட்டு பாடி பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க, ஆனால் அதை வந்து போட்டு களைச்சி இறச்சி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வைக்கவே கூடாதுங்க. அதை வந்து சாமி புத்தகம் அதை எடுத்து பத்திரமா நம்ம நீட்டாக அடுக்கி தான் வச்சுருக்கணுங்க, பார்க்குறக்கே அது நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி உடைஞ்ச சாமி ஃபோட்டோ உடைஞ்ச கண்ணாடி எல்லாம் பூஜை அறையில் வச்சுருக்கவே கூடாதுங்க. அந்த ஃபோட்டோ இருந்தால் அப்போவே எடுத்து கொண்டே வேறு பக்கம் வச்சிடணும். பூஜை அறையில் உடைஞ்ச சாமி ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடவே கூடாது, அது ரொம்ப ரொம்பவே நல்லதுக்கு இல்லைங்க கெட்டது. அதே மாதிரி நம்ம நல்லபடியாக அந்த பூஜை அறையில் உட்காந்து நல்லபடியாக மனசார சாமி கும்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு அந்த ஆற்றலும் அந்த சக்தியும் கிடைக்கும், அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த பித்திருக்கள் ஃபோட்டோ ஒரு சிலர் வச்சுருப்பாங்க, இறந்து போனவங்க ஃபோட்டோ வந்து அதில் வைக்கவே கூடாதுங்க. சாமி ஃபோட்டோ கூட ஒன்றா அதை வைக்கவே கூடாது, அப்படி வைக்கணும்னா அது வந்து நம்ம சாமி ஃபோட்டோ மேலே இருந்ததுன்னா அதை வந்து கீழே தான் வைக்கணுங்க. நாம் அந்த ஃபோட்டோ வந்து சாமி கிட்ட நாம் வைக்கவே கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதே போல் இதெல்லாம் நம்ம முன்னாடி காலத்திலே நம்ம முன்னோர்கள் சொன்னதாங்க இது, இதை நல்லா கேட்டுக்குங்க. இதன்படி நல்லா அனைவரும் இதை பின்பற்றுங்க. உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.